ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கைலாஷ் மலையை ஏறின மனிதன் இப்போ வரைக்கும் உயிரோடு இல்லாமல் போனது இன்னும் ஒரு ரகசியமாக தான் இருக்குது. ஆனால் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரகசியம் பற்றின விஷயங்கள் தெரிய வரும். இதுக்கு பின்னாடி இருக்கும் காரணங்கள் என்ன, எதனால் இப்படி நடக்குது, ஏன் கைலாஷ் மலை உச்சிக்கு யாராலையும் போக முடியல, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் யாரும் இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். புது வியூவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்காக இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்துட்ருக்கு. சரி, வாங்க லேட் பண்ணாமல் லெட்ஸ் get started. ரஷ்யாவில் இருக்கும் ஒரு மவுண்டன் கிளைம்பர் கைலாஷ் மலையை ஏற முடிவு பண்ணார். அவரால் உலகத்திலேயே மிக உயரமான மலையான மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏற முடிஞ்சுது. அதனால் அதை விட உயரம் குறைவாக இருக்கும் கைலாஷ் மலையை ரொம்ப ஈஸியாக ஏற முடியும்னு நினைச்சாரு. நிறைய பேர் அவர் இந்த மாதிரி பண்ணுறதை தடுத்தாங்க. ஆனால் அந்த மவுண்டன் கிளைம்பர் முழு தைரியத்தோடு நம்பிக்கையோடு கைலாஷ் மலையை ஏற ஆரம்பித்தார். பாதி தூரம் போகிறதுக்கு முன்னாடியே அந்த மவுண்டன் கிளைம்பரால் சரியாக சுவாசிக்க முடியல. ஆனால் அங்கே அதிக அளவில் ஆக்சிஜன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கூட அவர் பின்வாங்காமல் முன்னேறி போக ஆரம்பித்தார். கொஞ்சம் உயரத்துக்கு போனதுக்கப்புறம் அவரோட இதய துடிப்போட வேகம் அதிகரித்தது. விசித்திரமா தன்னோட முடி மற்றும் நகங்கள் ரொம்ப வேகமா வளர ஆரம்பிச்சது. அதே போல தன்னோட வயதும் வேகமா அதிகரிக்கிற மாதிரி தெரிஞ்சது. அவரால் ஆக்சிஜன் குறைவா இருக்கும் மவுண்ட் எவரெஸ்ட் கூட ஏற முடிஞ்சது. ஆனா அவர் இப்ப மவுண்ட் கைலாஷ பார்த்து லேசா பயந்தாரு. ஏன்னா அவரை மேல ஏற விடாம யாரோ தடுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாரு. இந்த மாதிரி விசித்திரமான அனுபவத்துக்கு அப்புறம் அவர் தன்னோட முடிவை மாத்தி மேல ஏறாம அங்கேயே ஸ்டாப் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மவுண்டன் கிளைம்பர் மெதுவா கீழே வர வர தன்னோட இதய துடிப்போட வேகம் நார்மல் கண்டிஷனுக்கும் வந்தது. அதே போல சுவாசிக்கிறதுலயும் இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. இதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒண்ணு புரிஞ்சுது, கைலாஷ் மலையை எதுக்காக யாராலையும் ஏற முடியலன்னு. இப்போ நான் சொல்ல போறது கேட்டு நீங்க பயங்கர ஆச்சரியப்படுவீங்க. அது என்னன்னா, யார் இந்த மலையை ஏற தைரியத்தை தந்தாங்களோ அவங்க இப்போ இங்க இல்ல. ஆனா அப்போ கைலாஷ் மலையில் எந்த மாதிரியான மர்மமான சக்தி இருக்கு, அந்த காரணமா தான் மனிதனால கைலாஷ் மலையோட உச்சிக்கு போக முடியலையா, கைலாஷ் பர்வதம் மேல நிஜமாவே தெய்வ சக்தி இருக்கா, இதை பத்தி இப்போ வரைக்கும் யாராலையும் எக்ஸாக்டா சொல்ல முடியல. ஏன்னா அதுக்கான எந்த ஆதாரங்களும் இல்ல. இது இவ்வளவு மர்மமாக இருக்கிறதுனாலதான் இதை பிரமிடோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. கைலாஷ் பர்வதம் நம்ம அண்டை தேசமான டிபெத்ல இருக்கும் ஒரு மலைத்தொடர்கள். உலகத்திலேயே மிக உயரமான மலை மவுண்ட் எவரெஸ்டோட ஹைட் சுமார் 8849 மீட்டர்ஸ். ஆனா இந்த கைலாஷ் மலை மவுண்ட் எவரெஸ்டை விட கிட்டத்தட்ட 2000 மீட்டர்ஸ் சின்னது, அதாவது 6638 மீட்டர்ஸ் உயரம். மவுண்ட் எவரெஸ்டை ஏற நினைக்கிற மவுண்டன் கிளைம்பர்ஸ் கண்டிப்பாக அவங்க ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை கொண்டு போக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா மலையோட உச்சிக்கு போக போக அங்கே ஆக்சிஜன் லெவல் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் இதுவே கைலாஷ் பர்வதத்தில் அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இருக்காது. அங்கே மனிதனுக்கு போதுமான ஆக்சிஜன் ரொம்ப தாராளமாக கிடைக்கும். ஆனால் ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் என்னென்னா, உலகின் உயரமான மலை மவுண்ட் எவரெஸ்டை இதுவரை கிட்டத்தட்ட 7000 பேர் ஏறியிருக்காங்க. ஆனால் இதை விட 2 கிலோமீட்டர் உயரம் குறைவாக இருக்கும் கைலாஷ் மலையில் யாராலையும் ஏற முடியல, இதை யாராலையும் சாதிக்கவும் முடியல. இன்னும் சொல்லப்போனால் கைலாஷ் மலையோட உயரத்தில் பாதி தூரத்தை கூட இதுவரை யாராலையும் ஏற முடியல. நிறைய பேர் கட்டாயப்படுத்தப்பட்டு ஏற முயற்சி பண்ணாங்க, ஆனா அவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த உலகத்துல இருக்கும் எல்லா இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி இந்த கைலாஷ் பர்வதத்துல இருந்துதான் உருவாகுதுன்னு பல பேர் நம்புறாங்க. ஹிமாலயாஸ்ல இருக்கும் இந்த பர்வதம் உலகத்திலேயே உயரமான பர்வதமா இல்லாம போனாலும் இதோட புகழ் இதோட உயரத்துல இல்ல, இதோட வடிவத்தில் இருக்கு. ஏன்னா இது பார்க்க கிட்டத்தட்ட பிரமிட் ஷேப்ல தான் இருக்கும். இது மேல ஆராய்ச்சி பண்ண விஞ்ஞானிகளே பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, எந்த இடத்துல இந்த அற்புதமான கைலாஷ் மலை இருக்கோ அதுதான் இந்த பூமிக்கு மையப்பகுதி. ஒவ்வொரு மனிதனுக்கும் மையப்பகுதி தன்னோட தொப்புள், அதே போல பூமியோட தொப்புள் கைலாஷ் மலைன்னு சொல்லப்படுது. அதனால மவுண்டன் கிளைம்பர் அப்படி இல்லைன்னா யாரா இருந்தாலும் கைலாஷ் மலைக்கு பக்கத்துல போனா அவனோட காம்பஸ் சுத்தமா வேலை செய்யாது. ஆராய்ச்சியாளர்களின்படி கைலாஷ் மலை கிட்ட 4 திசைகளும் சந்திக்கும். இந்த மிகப்பெரிய மலை பூமியில இருக்கும் எல்லா உயிரினங்களும் வாழ தேவைப்படும் அட்மாஸ்பியரை ஏற்படுத்தி தருது. அதனாலதான் இந்த இடத்தை இயற்கை சக்திகளின் களஞ்சியம்னு சொல்லப்படுது. எப்பயாவது யாராவது கைலாஷ் மலையை ஏற சாகசம் பண்ணா ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடந்த பிறகு தனக்கு விசித்திரமான விஷயங்கள் நடக்கும். அதனால அவங்க பயந்து மறுபடியும் கீழே இறங்கிடுவாங்க. இதை பத்தி அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்க மேல ஏறும்போது ஏதோ ஒண்ணு அவங்களை மேல வர வேண்டாம், இங்க இருந்து தூரமா போயிடுன்னு அவங்களோட காதல யாரோ சொல்ற மாதிரி கேட்கும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு நடந்ததா சொல்லப்படுது. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்த இதுவரை எந்த விஞ்ஞானியாலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அங்க அட்மாஸ்பியர் திடீர்னு மாறிட்டே இருக்கும், அதே போல குளிரும் திடீர்னு அதிகரிக்கும். மனிதனோட இதய துடிப்போட வேகம் 2 மடங்கு அதிகமாகும். அதிக அளவுல ஆக்சிஜன் இருந்தாலும் சுவாசிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்ல, கைலாஷ் பர்வதம் கிட்ட போனா நகங்கள் மற்றும் தலைமுடி ரொம்ப வேகமா வளர்ச்சி அடைற மாதிரி தெரியும். அதே போல வயதும் 2-3 மடங்கு வேகமா அதிகரிக்கிற மாதிரி தெரியும்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு யாராலையும் சரியா சொல்ல முடியல. இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கண்டுக்காம மேல போனவங்க அதுல நிறைய பேர் இப்போ வரைக்கும் திரும்பி கீழே வரல. இந்து மக்களோட நம்பிக்கையின்படி அங்க இருக்கும் தெய்வ சக்தி யாரையும் மேல வரவிடாம தடுக்குதுன்னு சொல்றாங்க. இது மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, கைலாஷ் மலை உச்சிக்கு போறது சாத்தியமற்ற விஷயம். இந்த உலகத்துல கைலாஷ் மலையை பத்தின விதவிதமான கதைகள் இருக்கு.
யாராவது ஒரு நபர் ஒரு கதையை சொன்னா இன்னொரு நபர் அது தப்புன்னு சொல்லிட்டு வேற ஒரு கதையே சொல்லுவாங்க. இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. 1999 ரஷ்யாவை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி கைலாஷ் மலை ரகசியத்தை தெரிஞ்சுக்க ஸ்பெஷல் டீமை தயார் பண்ணாரு. அவங்க இந்த மலையை ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, கைலாஷ் மலை பார்க்க இயற்கையான மலை மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அது பார்க்க மனிதர்கள் தயார் பண்ண பிரமிட்ஸ் மாதிரி இருக்கும். கைலாஷ் மலை இயற்கையால உருவாக்கப்பட்டது இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் அது மனிதனால அப்படி இல்லைன்னா வேற ஏதோ ஒரு சக்தியால தயார் பண்ணப்பட்டிருக்கும்னு. இந்த இடத்துல விசித்திரமான ரேடியேஷன்ஸ் இருக்கிறதுனால கைலாஷ் பர்வதத்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளுக்கு மையம்னு சொல்றாங்க. ஒருவேளை கைலாஷ் பர்வதம் மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தியால உருவாக்கப்பட்டதுன்னு நினைச்சா அது கண்டிப்பா கடவுளால தான் இருக்கும்னு நிறைய பேர் நம்புறாங்க. இந்த மலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால கைலாஷ் மலையை ஏற தடை செஞ்சிட்டாங்க. ஆனா 20 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 2001 கடைசியா ஒரு டீம் இந்த மலையை ஏற முயற்சி பண்ணாங்க. ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த அந்த டீம் மலையை ஏற ரொம்ப உற்சாகமா ஆரம்பிச்சாங்க. ஆனா சில நாட்களுக்கு அப்புறம் அவங்க பின்வாங்க வேண்டியதா இருந்தது. அதுக்கப்புறம் அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் அந்த மலையை ஏற யாரும் முயற்சி பண்ணல. இந்தியா, டிபெட் மற்றும் பல தேசங்களில் இருக்கும் மக்கள் இந்த பர்வதத்தை ஒரு புனித இடமாக கருதுறாங்க. அதனால இது மேல ஏற யாருக்கும் அனுமதி இல்ல. நீங்க எப்பயாவது கைலாஷ் பர்வதம் மன்சரோவர் கிட்ட போனா அங்க ரொம்ப தூரத்துல விமானம் பறக்கிற சத்தம் கேட்கும். ஆனா உண்மையாவே அங்க எந்த விமானமும் பறக்காது. ஆனாலும் அந்த மாதிரியான சத்தம் கேட்கும். இது கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல. ஆனா இதை பத்தி விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, பனி மெல்ட் ஆகுறதுனால இந்த மாதிரியான சத்தம் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கும் உண்மையான காரணம் யாருக்கும் சரியா தெரியல. இந்த மாதிரி நிறைய மர்மங்கள் கைலாஷ் பர்வதத்துல இருக்கு. அதனால நிறைய பேர் இந்த மலையில் உண்மையாவே கடவுள் இருக்காருன்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. அதனால உயிரோட இருக்கிற எந்த மனிதனாலையும் அந்த மலைக்கு போக முடியாது. இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு மனிதன் எந்த பாவமும் பண்ணாம இருந்திருந்தா அவங்க இருந்ததுக்கு அப்புறம் கைலாஷ் மலைக்கு போவாங்கன்னு நிறைய பேர் நம்புறாங்க. கைலாஷ் பர்வதம் பக்கத்துல பிரம்மத்தால் இருக்கு. இதோட கட்டமைப்பு மற்றும் வடிவம் சூரியன் மாதிரி இருக்கும். உலகத்துல இருக்கும் நிறைய மக்கள் இந்த அதிசயத்தை பார்க்க வருவாங்க. இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல ராட்சஸ்தால் இருக்கு. அங்க யாருமே போக மாட்டாங்க. இதோட கட்டமைப்பு நிலா மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இங்க விசித்திரமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரம்மத்தால் தண்ணி தித்திப்பா இருக்கும். இதுவே ராட்சஸ்தால் ஏரியில் உப்பு தண்ணி இருக்கும். இந்த காரணத்தால் தான் பிரம்மத்தால் பாசிட்டிவ் எனர்ஜிக்கு மையமா இருக்கு, ராட்சஸ்தால் நெகட்டிவ் எனர்ஜிக்கு மையமா இருக்கு. இந்த ரெண்டு எனர்ஜிக்கு நடுவுல தான் இந்த கைலாஷ் பர்வதம் இருக்கு. கடைசியா இதுவரை மனித வரலாற்றில் எந்த மனிதனாவது கைலாஷ் மலை உச்சியை தொட்டிருக்காங்களான்னு கேட்டா, திபேத்திய நாட்டுப்புற கதைகளின்படி 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிலேரப்பா அப்படிங்கிற ஒரு புத்த துறவி கைலாஷ் மலையின் உச்சியை தொட்டதா சொல்லப்படுது. கைலாஷ் மலையை வெற்றிகரமா ஏற முடிந்த ஒரே நபர் மிலேரப்பா மட்டும்தான் அப்படின்னு திபேத்திய புராண கதைகளின்படி தெரிய வருது. ஆனா இது 100% உண்மையானு யாராலையும் சொல்ல முடியல. அது மட்டும் இல்ல, அதுக்கான எந்த சரியான ஆதாரங்களும் இல்ல. கைலாஷ் மலையை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் தான் எங்களுக்கு கண்டினியூஸா வீடியோஸ் போட மோட்டிவேட் பண்ணுது. அது மட்டும் இல்ல, உங்களுக்காக இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஃபேக்ஸ் தமிழன்.